வணக்கம். திருவண்ணாமலை டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பொறியாளர் ராஜேந்திரன் என்கிற கவிஞர் மலர் பாரதி, திருவண்ணாமலைக்காரன். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் பல சிறப்பான தகவல்கள்லாம் இருக்குது. அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், இடைக்காடர் பற்றிய செய்திகள். திருவண்ணாமலைக்கும் இடைக்காடருக்கும் அப்படின்னு சம்பந்தம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இடைக்காடர் வந்து இயற்கை தான் கடவுள் அப்படின்ற செய்தியை வந்து மக்களுக்கு சொன்னவர் தான் இடைக்காடர். அவர் எங்கேயோ பிறந்து திருவண்ணாமலைக்கு வந்து இங்கே ஜீவ சமாதி அடைந்து இன்னமும் அருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற செய்தி நமக்கெல்லாம் வியப்பி அளிக்கிறது. வானியலை வந்து ரொம்ப துல்லியமாக கவனித்து அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்வதில் இடைக்காடர் பங்கு முக்கியமானது. இன்னும் 2-3 வருஷத்தில் பஞ்சம் வரப்போகுது, இப்போவே தயார் பண்ணி வச்சுக்கோங்க, தானியங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க, இப்போவே அவங்க ஆடு மாடுகள்லாம் சரி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற செய்தியெல்லாம் மக்களுக்கு சொன்னார். ஆனால் மக்கள் அதை நம்பலை. அதன் பிறகு மக்கள் சிரமப்பட்ட போது அதுக்குரிய நிவாரணங்கள்லாம் அளித்து மக்களுக்காக வந்து கோள்கிடம் வணங்கி கொஞ்சம் பஞ்சத்தை தீர்த்து வைங்க, பா மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி மழையை வர வச்சவர் தான் இடைக்காடர். இதெல்லாம் நீங்கள் பல புத்தகங்களில் இடைக்காட்டப்பட்ட செய்திகளை படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற தகவல் ரொம்ப வித்தியாசமான தகவல். இப்போ கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் குட்டைகள்லாம் வறண்டு போயிருக்கும், வெடிப்புலாம் இருக்கும், 2-3 மாதம் அப்படியே இருக்கும். திடீர்னு மழை வரும், தண்ணி கொஞ்சம் ரொம்ப, இன்னும் கொஞ்சம் மழை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு தவளைகள் மீன்கள்லாம் இருக்கும். எப்படி காஞ்சி போன குட்டையில் குளத்தில் மீன் வருது, தவளை வருது? அது முக்கியமான கேள்வி. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நமக்கு பல விஷயங்கள் தெரிய வருது. அந்த வெடிப்புகளுக்கு தண்ணி வறண்டு போக போக, தண்ணி மட்டம் குறைய குறைய, அந்த வெடிப்புகளுக்கு மத்தியில் மீன் தவளை போன்ற தண்ணீரில் வசிக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் அந்த வெடிப்பில் தலைகீழே கீழே இறங்கி தன்னை சுற்றி ஒரு ஈரமான கூடை கட்டி கொண்டு அந்த மூக்கு மட்டும் லைட்டாக மேலே இருக்கும். அந்த வெடிப்புக்கு அடியில் அதே சமயத்தில் அந்த லைட்டாக சுவாசம் வர அளவுக்கு ஒரு ஓட்டையை மட்டும் உண்டு பண்ணிக்கிட்டு தன்னை சுற்றி ஒரு கூடு அமைச்சிக்கும். அது எதனாலும் கேட்டிங்கன்னா அப்படியே அசைவற்ற நிலையிலே இருக்கும். 2 மாதம், 3 மாதம், 4 மாதம் அசைவற்ற நிலையில் இருக்கும். அந்த அசைவற்ற நிலையில் அதுக்கு 1 × 16 அதாவது வீசம் அளவுக்கு ஜீர்ண சக்தி, வீசம் அளவுக்கு சக்தி விரயம் பண்ணால் போதும், அது உயிர் வாழ்ந்துடும். அதுக்காக லைட்டாக சுவாசிக்கும், ரொம்ப மெதுவாக சுவாசிக்கும், உடம்பு அசைவே இருக்காது, சத்தப்பணம் போல் உடல் இருக்கும், ஆனால் லைட்டாக சுவாசம் வரும். அப்படி சுவாசம் பண்ணுறது மூலமாக அதுக்கு சாப்பாடு தேவையில்லை, காற்றை புசித்து உயிர் வாழும். அதான் முக்கியமான தகவல். அதில் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, ஒருவேளை நமக்கும் சாப்பாடு சாப்பிட முடியல, நமக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது நம்மளும் அதை போன்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறதுக்காக தான் அந்த ஜீவராசிகள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அதுக்கு பேர் வந்து வாசி யோகம். இந்த வாசி யோகத்தை தான் எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்த இடைக்காடர் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். எந்த நிலையிலிருந்து செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லிக் கொடுத்துருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த வாசி யோகம் செய்யும்போது உங்களுக்கு பசி இருக்காது, எப்பவும் உடலும் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும், இளமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து இடைக்காடர் நமக்கு சொல்லிக் கொடுத்த செய்திகள். அந்த 3 மாதம் கழித்து தண்ணி வந்து அந்த தண்ணியை சுவாசித்த சமயத்தில் என்னாகும், திரும்பவும் மீனும் தவளையும் துள்ளி விளையாட ஆரம்பிச்ச மாதிரி நமக்கு அந்த பஞ்சம் தீர்ந்த பிறகு மீண்டும் நமக்கு ஓ உணவு பொருளாம் கிடச்சிடுச்சு, மீண்டும் சாப்பிட்லாம், மீண்டும் அந்த காலத்தை ஓட்டுறதுக்கும் நம்முடைய காலத்தை நீட்டித்துக் கொள்வதற்கும் நோய் நொடி இல்லாமல் வாழறதுக்கும் அந்த வாசி யோகம் ஒரு முக்கியமான ஒரு அரிய கலை. வழக்கமான மூக்கில் சுவாசிக்கு பதிலாக அப்போ சுவாசம் தலை வழியாக போகும் அப்படின்னு சொல்லப்படுது. நேரடியாக உணவு அந்த மூச்சுக்குழாயிலிருந்து கபாலம் வழியாக அந்த சுவாசம் வெளிப்படும். அப்படி பண்ணும்போது நமக்கு சாதாரணமான ஒரு இன்றைக்கி ஒரு 10 கலோரி செலவு போனோம்னா அவசியம் இல்லை, அதில் 16 ரொம்ப ஒரு 1/2 கலோரி செலவு பண்ணால் போதும், உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை. ஸோ அப்படிப்பட்ட வாசி யோகத்தை நமக்கு அறிமுகப்படுத்திய ஒரு இடைக்காடர். இந்த இடைக்காடருடைய ஜீவ சமாதி திருவண்ணாமலை கோயில் தான் இருக்குது. திருவண்ணாமலை கோயில் ஏன் பாப்புலராக இருக்குது?
நிறைய மக்கள் எப்படி இங்கே நம்பி வராங்க, அவங்க வேண்டுதல் இப்படி நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கோரிக்கைகள்லாம் இடைக்காலம் ஏற்று இயற்கையிடம் சொல்லி இயற்கையிடம் இருந்து அருளை வாங்கி வரக்கூடிய மக்களுக்கு அளிக்கிறார். இடைக்காடோட ஜீவ சமாதி நம்ம திருவண்ணாமலை கோயிலில் திருமஞ்சன கோபுரம் வழியாக போனீங்கன்னா அடுத்து ஒரு கட்டை கோபுரம், அந்த கட்டை கோபுரம் தாண்ட பிறகு இடது பக்கம் ஒரு கோசாலை இருக்கிறது. அந்த கோசாலையை ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த மதில் வலது பக்கம் உள்ள மதில் சொல்ல சின்னதாக ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு திறந்திருக்கும், அங்கே வழிபாடு செய்துக்குண்டான அடையாளங்கள்லாம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து ஜீவசமாதி அடைந்ததாக என் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக பிரபலமான கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட கோயில்கள் தமிழகத்தில் பிரபலமாக இருக்குது. இந்த இடைக்காடர் வாழ்ந்த காலம் ஏறக்குறைய ஒரு 4-6 வருஷம் வந்ததாக சொல்கிறாங்க, நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது. இருந்தாலும் இந்த இங்கே பார்க்கக்கூடிய ஜீவசமாதியை பார்க்கும்போதும் இங்கு மக்கள் வழிவழியாக சொல்லக்கூடிய கதைகளை கேட்கும்போதும் அவர் இன்னமும் இங்கே அருவமாக வாழ்ந்து மக்களுக்கெல்லாம் வந்து தொண்டு செய்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை வந்து நமக்கு புரியுது. திருவண்ணாமலை டைம்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.